ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா என் உயிரேன் உயிரானவர்களே. ஒரு சாயிரா வந்து கேட்டிருந்தாங்க, நம்பிக்கை வச்சே என்னுடைய அத்தனை குடும்ப கஷ்டத்தையும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஆனால் என்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய புயலே அவங்க தான் கிளப்பலாங்க. நான் மனசு ரொம்ப நொந்து போயிருக்கேன். இந்த உலகத்தில் நல்லவங்க அப்படின்றது யாருமே இல்லையா? இதை பற்றி ஒரு ஆடியோ கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. நிறைய பெண்கள் இதனால் பாதிக்கப்பட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா இதை பற்றி நான் நிறைய ஆடியோவில் சொல்லியிருக்கோம் அப்படின்னு. இல்லைன்னா எனக்கு மறுபடியும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். நல்லவங்க உலகத்தில் இருக்காங்களா இல்லையா? இருந்தும் ஏன் வந்து இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகம் நமக்கு பண்ணுறாங்க அப்படின்னு. நம்ம அடிக்கடி அன்பே சாயில சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, உங்கள் பலகீனங்களை, அதாவது பலகீனம் அப்படின்னா குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மற்ற குடும்பங்களுக்கு தெரியாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். முன்னொரு காலத்துலலாம் கணவன் மனைவி சண்டை அப்படின்றது அந்த நாலு செவத்துக்குள்ளே இருக்குமா? அந்த நாலு செவத்துக்குள்ளே தான் இருக்கும், அந்த வீட்டோட ஹாலுக்கு கூட போகாது. அதாவது கணவன் மனைவியோட சண்டை குழந்தைங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கணும் அப்படின்றது அதனுடைய எண்ணம். இப்போ கணவனும் மனைவியும் சண்டை போட்டாங்கன்னா என்ன ஆகும்? குழந்தையோட மனநிலை கண்டிப்பாக பாதிக்கும். ரெண்டாவது, குழந்தைங்க நாளைக்கு உங்களை மதிக்கவே மதிக்காது. குழந்தைங்களுக்கு வந்து தப்பு பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். குழந்தைங்களுடைய பிரச்சனைகளை உங்களால் தீர்க்க முடியாது. அப்பாவுக்கு என்ன தெரியும், அம்மாவுக்கு என்ன தெரியும், இது மாதிரியான விஷயங்கள் குழந்தைகள் வந்து நினைக்க தோணும். அப்போ வந்து ஏதாவது மீறி நம்ம க்வெஸ்சன்ஸ் ஏதாவது கேட்டோம் அப்படின்னா உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற கேள்விகளும் அவங்க வைப்பாங்க. நீ பெரிய ஒழுக்கமா, நீ சண்டை போட்டுட்டு தானே இருக்க அப்படின்னு எதையுமே பேச முடியாது. எல்லாத்துக்கும் பதில்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கணவன் மனைவி சண்டை வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரிஞ்சதால் நம்மளுடைய பலகீனத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் அனுபவம் இருக்காது இல்லை. அப்போ அவங்க நினைக்கிறத தான் நடக்கணும், அதுதான் நல்லது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20, 30, 35, 40, 45 வயசுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கு தெரியும். அப்போ வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா வெளியாட்கள் கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிலை உயருமா தாழுமா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம குடும்பத்தை பற்றி சொல்கிறோம், நம்ம எதிர் வீட்டுக்காரவங்க கிட்ட குடும்பத்தை பற்றி சொல்கிறோம், நம்ம சொந்த பந்தங்கத்துக்கிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது மூலமாக அவங்கவுங்க மேலே வைக்கக்கூட அந்த அபிப்பிராயம் அப்படின்றது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் எதை அதிகமாக சொல்கிறீங்களோ உங்கள் பலகீனத்தை மட்டும்தான் அவங்க
முக்கியமாக எல்லாருக்கிட்டையும் வைப்பாங்க. ஏன் உங்கள் மேலேயே அப்படி தான் வைப்பாங்க. உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாத தனமும் அதில் வந்து சேர்ந்துடுது. நம்மளை விட மோசமாக கூட அவங்க வாழ்ந்திருக்கலாம். இது நம்ம சொன்னதால் அவங்களுடைய பலகீனத்தை மறைப்பதற்கு உங்களுடைய பலகீனத்தை அவர்கள் பயன்படுத்துவார்கள். இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எங்கேயோ போகிறீங்க. அந்த இடத்துல அவங்க வந்து அவங்களுடைய தப்புகள் ஏதாவது இருக்கு அந்த கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்றதுக்காக அந்த இடத்துல உங்களை பற்றி பேசி அதை மைண்டை டைவெர்ட் பண்ணுறது. அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணுது, அவங்க மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், நம்மளை பார்க்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இன்னொருத்தரால் கெடுக்கப்படுது, குறைக்கப்படுது, மதிப்பிழக்கப்படுகிறது. நம்ம வேல்யூவே இல்லாத பர்சன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன் வேல்யூ இல்லாத பர்சன்? உங்களுடைய எல்லா ரகசியத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. நீங்கள் ரகசியத்தை சொல்லக்கூடிய இடம் எங்கே அப்படின்னா, ஒன்று நம்ம அம்மா அப்பா, தெய்வம், குரு. அது இந்த காலத்தில் குரு அப்படின்றது பெருசாக யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அம்மா அப்பா, அதை தாண்டின தெய்வம். இந்த ரெண்டு பேர்கிட்ட சொல்லும்போது கரெக்டான விடை கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம அம்மா அப்பாட்ட சொல்லும்போது அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, புத்திமதி சொல்லுவாங்கல்ல, நீ ஏன் இது பண்ணுற, நீ ஏன் அதை பண்ணுற, இப்படி பண்ணியிருக்கலாம்ல, இனிமேல் நீ இப்படி பண்ண. ஏன்னா அவங்களுக்கு அவங்க குழந்தையோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அது முக்கியமாக இருக்கிறதால தான் அவங்க வந்து இது மாதிரியான விஷயங்களை கண்டிக்கிறாங்க, சில இடத்துல வந்து கருணையோடு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அம்மா அப்பா கிட்ட சொல்ல மறுக்கிறோம். ஏன் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறது அவங்களுக்கு தெரியக்கூடாது. இது நல்ல பழக்கம்தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுக்காக சாமி கிட்ட சொல்லாமல் பிசாசு கிட்ட சொல்கிற மாதிரி இது. எஸ் நம்ம எல்லாருமே பிசாசுங்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ பிசாசுங்க கிட்ட பேசும்போது உங்களுடைய அந்த முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்றவங்க கிட்ட உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலகீனங்களை நீங்கள் என்றைக்கும் எப்பையும் சொல்ல மாட்டீங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் வாழணும், ஜெயிக்கணும், சில விஷயத்த மறக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லிகிட்டு இருப்போம் இல்லையா, அத்தனை விஷயங்களும் உங்களை அவங்க பார்க்கும்போது தீர்மானிச்சுடுவாங்க, நீங்கள் இப்படிப்பட்ட ஆள் தான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைஞ்ச ஒரு சந்தோஷத்தை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போதும் அதுவும் உங்களுக்கு தடையாக வந்து நிற்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் வளர்ந்தது பிடிக்காது. நீங்கள் என்றைக்குமே புலம்பிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுடைய எண்ணம், அதான் ஆசை. நம்ம எப்பயும் அழுமூஞ்சாக இருக்கணும், நம்ம எப்பயும் முட்டாளாக இருக்கணும், நம்ம என்றைக்கும் தோல்வி அடைஞ்ச மனுஷனாக இருக்கணும், நம்ம என்றைக்கும் வீட்டுக்குள்ளே ஒரு தரித்திரம் பிடித்த மனிதர்களாக மட்டும் இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம். அப்போது உங்களோட சின்ன வெற்றியை கூட அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி. இப்போ அவங்க வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சாங்கன்னா என்ன அதிர்ச்சியோ அந்த அதிர்ச்சி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய நல்ல செய்திகளை அவங்க காதால் கேட்கும்போது இவ்வளோ பெரிய அதிர்ச்சி. இப்படிலாம் நீங்கள் வெற்றி பெற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். சரி, வெற்றி அடைஞ்சால் ஓகே, அது சந்தோஷம். வெற்றி அடையாமல் நம்மளை அப்பப்போ கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களுடைய பலகீனத்தை நீங்கள் சொன்னதால் மட்டுமே. பலகீனத்தை வெளியில் சொல்கிறதால நம்ம வாழ்க்கை சிறப்படைய போவது இல்லை. பலகீனத்தை பலமாக மாற்றினா மட்டும்தான் வாழ்க்கை சிறப்பு. அப்போ நீங்கள் சிறப்பை நோக்கி போகிறீங்களா, இல்லை வந்து ஒரு வெத்து இடத்துக்கு பேஸ் பண்ணி நம்ம போகிறோமா? அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது, யார் தீர்ப்பது? தீர்க்கக்கூடிய மனிதர்களாக பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக தீர்க்க முடியும். பட் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதர்கள்ட்ட தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதனால தான் நிறைய பேருக்கு குடும்ப பிரச்சனைகள் என்றைக்கும் தீராமலே இருக்கு. எனக்கு நிறைய பேரோட புலம்பல்கள் என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன் இந்த புலம்பல்கள் அப்படின்னா, இவங்க தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பலகீனமான விஷயத்தை மட்டுமே பல பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க.
தான் குடும்பத்தில் இருக்கிற நல்ல விஷயத்த சொல்ல மாட்டாங்க, நல்ல தன்னம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களை சொல்ல மாட்டாங்க, சாதித்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. என் புருஷன் குடிகாரன்னா உட்காந்து கேட்பாங்க. என் புருஷன் வந்து எல்லா நகையும் அடமானம் வச்சுட்டா அப்படின்னு சொல்லி உட்காந்து கேட்பாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்பாங்க. என் புருஷன் நல்லா சம்பாதிக்கிறான்னா உனக்கு என்னப்பா அப்படி கேட்பாங்க. உங்கள் புருஷன் நல்லபடியாக நல்ல மனுஷன் அப்படின்னா அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் புருஷன் மோசமான மனுஷன்னா சீட்டோட நுனியில் உட்காந்து அப்படியே அப்புறம் என்னாச்சு அச்சச்சோன்னு கேட்பாங்க. செக் பண்ணி பாருங்க, தெரியும். இல்லைன்னா ரீகால் பண்ணி பாருங்க, தெரியும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா குடும்பத்திலையும் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்கு. நம்ம இன்னும் விளம்பரதாரர்கள் மாதிரி நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் விளம்பரப்படுத்திக்கிட்டே இருக்கோம். அதனால தான் இவ்வளோ பெரிய மன கஷ்டமும் மனக்குழப்பமும். உன்னை நம்பி நான் சொன்னேன் பார்த்தியா, கடைசியில் இப்படியே என்னை அசிங்கப்படுத்திட்டியே. புலம்புறமா இல்லையா? நம்மளை இறுதி கட்ட புலம்பலே அது மாதிரி புலம்பல் தான். சரி, அதோட நிறுத்திடுறோமா? நான் இங்கே சொன்னேன்னு சொல்லி இன்னொருத்தங்கிட்ட போய் சொல்லுவோம். இப்போ ஏன் ஒரு மனுஷங்கிட்ட சொல்கிறோம், சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த ஏன்றவர் என்ன பண்ணனா அவருடைய சம்மந்தப்பட்ட ஆளுங்களுக்கு சொல்கிறாங்க. அந்த சம்மந்தப்பட்ட ஆளுகள் அப்படியா என்னாச்சு ஏதாச்சு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வாயை பிடுங்குவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியும், ஓ இந்த ஏன்ற ஒரு நபர்கிட்ட சொன்னதால தானே இத்தனை பிரச்சனைன்னு சொல்லி புதுசாக ஒரு பிஏ தேடுவோம். அந்த பி கிட்ட சொல்லுவோம், பிஏ பிஏ ஏ கிட்ட நான் அதை தான் சொன்னேன். எப்படிலாம் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க பாரு. பி உட்காந்து கதை கேட்பாங்க, ரொம்ப ஆர்வமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக. எப்படி மனசாட்சியே இல்லாமல் சொன்னாங்க, என்ன மனுஷங்க நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லியிருக்க, இதெல்லாமா சொல்லுவாங்க. அந்த பிஏ கடைசியில் ஏ கிட்ட போய் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய மனிதர்களுக்கு இங்கே வேலைகளே இல்லை, வேலைகளே இந்த புறம் பேசுகிறதா. அந்த புறம் பேசுகிறதால வாழ்க்கையில் யாருமே ஜெயிக்க முடியல. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், புறம் பேசுறது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறது, சம்மந்தமே இல்லாமல் பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. இதுவும் ஒரு காரணம்தான் குடும்பத்தில். இதுவரைக்கும் எப்படியோ, ஆனால் இதுக்கப்புறம் நம்மளுடைய புத்தியும் மனசும் எங்கே வைக்கணும், நம்மளுடைய சாயப்பா கிட்ட மட்டும் வைக்கணும். யாராவது இது நடக்குது அது நடக்குது, இது அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க அப்படின்னு எங்கேயும் போகாதீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு விடைகள் இல்லை, ஏன்னா விடைகள் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. வேறு யாரும் உங்களுடைய வாழ்க்கையையோ விதியையோ மாற்றுவது இல்லை. அதையும் மாரி நீங்கள் ஆழமான டிப்ரெஷன் போனால் பெஸ்ட்டு சைக்காட்ரிஸ்ட் போகிறது இஸ் பெஸ்ட். ஆனால் சைக்காட்ரிஸ்ட் போகிற அளவுக்கு யாரும் இல்லை. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்கள் பெஸ்ட்டான சைக்காட்ரிஸ்ட்டை போகிறது பெஸ்ட்டு. ஆனால் அதில் நூற்றில் ஒருத்தவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை வரும், மீதி 99 பேருக்கு அந்த பிரச்சனை வராது. நமக்கு ஒரு டைம் பாஸ், நம்மளோட அத்தோட விஷயத்தையும் வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு டைம் பாஸ். உங்கள் வாழ்க்கையில் நடந்தக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் நீங்கள் மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறத நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறதால எதையும் மறக்கவே முடியாது. யாராவது பட்ட அடியையும் பட்ட அவமானத்தையும் தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எப்படி உருப்படியான வழிக்கு போக முடியும்? பட்ட கஷ்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அனுபவத்தை ஒரு பாடமாக வச்சு நடத்தினோம்னா அது கரெக்டாக இருக்கும். என் வாழ்க்கையில் நான் நிறைய தோத்துருக்கேன். அப்போ அந்த தோற்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அனுபவம் எனக்கு லெசன், அது வந்து எனக்கு வாழ்க்கையில் உயர்த்துது. ஆனால் அந்த தோல்வி மூலமாக நான் சோகமாகிறேன் இல்லையா, அது என் வாழ்க்கையை உயர்த்தாது. அந்த தோல்விகள் மூலமாக இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அது என் வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்துலையும் இதாகாது. கடைசியில் என்ன தெரியுமா ஆகும், இவன் சரியான ஒரு ஏமாந்தவ எழிச்சவாய அப்படின்னு இன்னொருத்தனும் நம்மளை வந்து தலையில் மிளகா அரைப்பா. உங்கள் பலகீனத்தை சொல்லாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது, அதுதான் பலமானதும் கூட. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு உற்சாகம் கிடைக்கும். அப்போ பலகீனத்தை சொல்லிக்கிட்டே இருந்தால் அப்புறம் சாயப்பா கிட்ட நம்ம நெருங்கும்போது ஒரு விதமான உற்சாகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உற்சாகம் கிடைக்காமலே போயிடும். நான் நிறைய கவனிச்சிருக்கேன், நிறைய பேர் வந்து ரொம்ப சூப்பரான கேரக்டர்ஸாக இருக்கீங்க,
ரொம்ப ஜெனுவனான கேரக்டர்ஸ், நல்ல எழகுன மனம் எல்லாமே இருக்கு. ஆனால் வாழ்க்கையில் தோற்பதற்கு காரணம் நம்மளுடைய வாயில் இருக்கக்கூடிய கர்மா. சொல்லுவாங்க இல்லையா, உனக்கு வாயில் தான்டா சனின்னுவாங்க இல்லையா, அந்த வாயில் தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். அப்போ எண்ணங்கள் அதை சுற்றியே ஓடிட்டு இருக்குது. இன்றைக்கி ஆட்டம் நம்ம பற்றி சொல்லணும் அப்படின்னு நம்ம எண்ணங்கள் வந்து அப்படி துடிக்குது. அப்போ யாருக்கிட்டேயாவது நம்ம வந்து எல்லாத்தையும் கொட்டிடுறோம். கொட்டினதுக்கப்புறம் நமக்கு நிம்மதி கிடைக்குதுன்னு நினைக்கிறோம். அது அந்த நேரத்துக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதி. அதுக்கப்புறம் அந்த நிம்மதி என்ன ஆகும், நிம்மதியை இழந்து காணப்படுவோம். நீங்கள் இப்போ இருக்கிற நிம்மதி இழந்து காணப்படுறதை தாண்டி 10 மடங்கு நிம்மதி இழந்து காணப்படுவீர்கள். உங்களுடைய அத்தனை விஷயத்தையும் நீங்கள் இவங்களை நம்பி நீங்கள் சொன்னீங்கன்னா. சரி, மற்றவங்க சொல்கிறத நான் கேட்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மற்றவங்க சொல்வதையும் நீங்கள் கேட்கக்கூடாது. மற்றவங்க சொல்கிறத கேட்டிங்கன்னா நீங்களும் ஒரு போட்டிக்காக ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிப்பீங்க. இன்னொரு விஷயமும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, மற்றவங்க சொல்கிறத கேட்கலாம், அதுக்கு நமக்கு வந்து வாழ்க்கையில் மனப்பக்குவம் அடையணும். மனப்பக்குவம் அடைஞ்சாதான், ஏன்னா நம்மளை நாம் இங்கே காத்துக்க முடியல, நமக்கு நாம் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திக்க முடியல. இந்த நேரத்தில் மற்றவங்க விஷயத்த சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய பாதிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். இப்படி தான் ஒரு சாய்ராம் சொன்னாங்க, நான் வந்து ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆள், பட் எனக்கு வந்து நிறைய பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன், ஆனால் கடைசியில் என் வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனையாக போயிடுச்சு, இதில் எதனால் அப்படின்னு என்கிட்ட கேட்கும்போது தான் நான் சொன்னேன், நீங்கள் நம்பிக்கைக்குரிய ஆள் அப்படின்றது ஒரு இக்கட்டான சூழ்நிலை உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி தான். அப்போ இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இன்னமும் நீங்கள் நம்பிக்கைக்கு பொருந்திய ஆளாக வரலை. இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் வளர வேண்டியது இன்னும் நிறைய. நீங்கள் ஒரு பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறீங்க, அதில் எப்படி அந்த சவால்களை எதிர்கொண்டு அதை ஜெயிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை. பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத தாண்டி பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு மன தைரியம் அது இருக்கிறவங்க மற்றவங்களுடைய கதைகளை கேட்கலாம். சரி, மற்றவங்க கதைகளை கேட்குறதால நம்ம ஏன் வந்து கான்ஃபிடென்ட் குறையிற, அவங்களுக்கு தானே நடந்திருக்குது அப்படின்னும் போது அவங்களுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய வாழ்க்கையும் கற்பனை பண்ணுவோம். அவங்களுக்கு இப்படிலாம் நடந்ததால் தானே நமக்கு அதுதானே ஸ்டார்டிங் ஸ்டேஜே, அந்த மாதிரியான ஒரு கலவை மனசுக்குள்ளே ஓடும், அது பயத்தை கொடுக்கும், அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள். அதனால் யாராவது வந்து அவங்க சொந்த கதை சோக கதை சொல்ல வந்தாங்கன்னா நீங்கள் தயவுசெய்து காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கான்செப்ட் என்ன, அவங்களுக்கு ஏதாவது உதவணுமா, உதவுங்க. அதை தாண்டி அவங்கக்கிட்ட வந்து மணிக்கணக்காக பேசிக்கிட்டு அவங்களுடைய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் உள்வாங்கி அதை மனசில் சேமித்து கடைசியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சம்மந்தமே இல்லாத அவங்களுடைய விஷயத்தையும் சம்மந்தப்படுத்தி வாழ்க்கையில் மறுபடியும் கஷ்டங்களை நீங்கள் கொண்டு வருவீங்க. எனக்கு சின்ன வயசில் சொல்லுவாங்க, டி யாருக்காவது உடம்பு சரியில்லைனா கால் வலினா கால் வலி எப்படி இருக்குன்னு கேட்காத, இனி கேட்க கேட்க அந்த வலி உனக்கு வந்துடும் அப்படின்னு. அது அந்த கணக்கு கிடையாது. நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், யாருக்காவது வந்து கை வலி கால் வலின்னு யாராவது ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா கை வலி பரவாயில்லையா, கை வலி சரியாயிடுச்சா, கால் வலி சரியாயிடுச்சா, வயிறு வலி சரியாகுதா அப்படின்னு அடிக்கடி கேட்கக்கூடாது. கேட்டால் அவங்களுக்கு வந்திருக்கிற அதே வலி நமக்கு வந்துடுமா, அந்த விஷயம் அது கிடையாது. நம்ம மனசு என்ன நினைக்குது, நம்ம மனசு அந்த வழியால் பயப்படுதுன்றதுக்காக தான் நம்மளுடைய பயத்தை இன்னொருத்தவங்க மூலமாக அதை வந்து இது பண்ணிக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க எனக்கு இந்த வலி இந்த வலிக்குது அங்கே வலிக்குது கை வலி கால் வலி சொல்ல சொல்ல என்ன ஆகுதுன்னா நமக்கு லைட்டாக ஒரு கை குடைச்சல் வந்தால் கூட யார் நமக்கு சொன்னாங்களோ அவங்களுடைய ஞாபகம் வந்துடும். வந்த உடனே என்ன ஆகுது, நம்ம அதுதான் அப்படின்றத வந்து ரொம்ப தீர்மானமாக நினைக்கிறோம். இங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஏ தலையில் அடிபடிச்சுனா உடனே ஸ்கேன் பண்ணிட்டு இல்லாட்டி என்னென்னமோ நடக்குதா, யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, நம்ம உடனே ஓடுவோம் ஹாஸ்பிட்டலுக்கு, அதை எடு இதை எடு இந்த ஸ்கேன் எடு அந்த ஸ்கேன் எடு அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஓடுவோம்.
கடைசியில் பார்த்தா ஸ்கேனில் ஒன்றுமே இருக்காது. இது ஏன்னா ஏற்கனவே நம்ம மனசில் பதிஞ்ச பதிவுகள். அப்போ நீங்கள் ஒருத்தவங்கக்கிட்ட தொடர்ந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அந்த பயத்துக்கு உண்டான ஒரு உணர்வுகள், பயத்துக்கு உண்டான ஒரு பதிவு இருக்கு இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய நடுமனசு அடிமனசில் வந்து நின்றுடுது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அப்போ நமக்கு ஏதாவது ஒரு வழி வந்துடுச்சு அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுறோம், அந்த ஒரு அனுபவம் இன்னொருத்தவங்க கொடுத்த அனுபவத்தை வச்சு நம்ம பயந்து இது பண்ணுறோம். இதுதான் ரீசன். ஸோ அதிகமாக பயப்படக்கூடிய மனுஷங்க தான் இந்த பேய் படம் பிசாசு படம். பேய் படம் பேயை பார்த்து யார் பயப்படுறாங்களோ, பேய் இருக்கிறது யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் அந்த பேய் படத்தை பார்ப்பாங்க. அப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய பயம், அப்போ அந்த பேய் மூவியை பார்த்து வரக்கூடிய பயம், ரெண்டு மூவி என்ன ஆகுதுன்னா சேர்ந்துக்குது. அப்போ பேய் இருக்குதுன்றது நம்புது. இதே மாதிரியான விஷயங்கள் தான். நீங்கள் பேய் படம் பார்க்கலாம், என்ன ஒரு டெக்னிக்காக எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு பயமே இருக்காது, ஒரு ஃபீலே ஆகாது. ஏன்னா அது உண்மைன்னு நினைக்கல, அப்போ அது ஃபீலே ஆகாது. இப்போ ரொம்ப சென்டிமெண்டான மூவி, எமோஷ்னலான மூவி நம்ம ஏன் அழுகுறோம் அப்படின்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஆழமான பதிவுகள். நான் ஏதோ ஒரு ரீசெண்டாக மூவி பார்த்தேன் வீட்டில். அப்போ அந்த மூவி பார்க்கும்போது அழுக கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன். அது மூவி நேம் சட்டன் ஞாபகத்துக்கு வரல. அப்போ என்ன ஆகுதுன்னா ஏன் அழுவுற, என்ன கனெக்டிவிட்டி எனக்கும் அந்த மூவிக்கும் அப்படின்னா, அப்போ நம்ம வாழ்க்கையில் நாம் வந்து அடைஞ்ச ஒரு துக்கம், ஒரு ஒரு எமோஷ்னல், அது நம்ம உள்ளுக்குள்ளே இருக்குது, அது இங்கே வந்து பாஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் பார்க்குறோம், அதில் எனக்கு மட்டும்தான் அழுக வருது, மெச்ச மீதி இருக்க 2 பேருக்கு வரல. ஏன் அவங்க அதில் பாதிக்கப்படலை, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அப்போ நம்ம இன்னமும் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா அது மாதிரியான எமோஷ்னலான விஷயத்தை பார்க்காம இருந்தால் தான் மறக்கும். இல்லைன்னா என்ன ஆகுது, அன்றைக்கி அந்த மூவி பார்த்தா, இப்போ 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன், நான் உங்ககிட்ட வந்து எகன் ஷேர் பண்ணுற அளவுக்கு இருக்குதுன்னா அது மனசுக்குள்ளே ஆழமாக பதியுது. அப்போ இந்த மாதிரியான நெகட்டிவான சில விஷயங்களை நம்ம நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறதால அது உள்ளே வருது, அது எண்ணங்களாக உருவாகுது, அதுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்குது, அதனால் நம்ம செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் பாழாயிடுது. அப்போ இந்த இடத்துல சாயப்பான்றது ஒரு பாசிட்டிவான ஒரு மனுஷர். அப்போ அந்த பாசிட்டிவான மனுஷருக்கு நம்ம செய்யக்கூடிய எண்ணங்களோ, அதாவது நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்களோ, அதனால் செய்யப்படக்கூடிய செயல்களோ அது பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அது உயர்தரமான வாழ்க்கைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். இல்லைன்னா நம்ம வந்து வாழ்க்கை பாதையில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ அந்த சைராம் கேட்டாங்க இல்லையா, ஏன் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை, ஏன் நம் நல்லவங்க இல்லையா, நல்லவங்க கெட்டவங்க யாருமே இல்லை, மனுஷன்தான் இங்கே இருக்கா, உங்கள் கண்ணுக்கு அவன் நல்லவனாக தெரிகிறான், அடுத்த கெட்ட மனுஷனுக்கு கெட்டவனாக தெரிகிறான், இன்னொருத்தருக்கு கெட்டவனாக தெரிகிறவன் எனக்கு நல்லவனாக தெரிகிறான். ஆகும்போது இப்போ நீங்கள் அவன் நல்லவனு தீர்மானிப்பீங்களா இல்லை கெட்டவனு தீர்மானிப்பீங்களா? நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் வந்து கார் வச்சுருக்காங்க, பைக் வச்சுருக்காங்க, இல்லை டிவி வச்சுருக்காங்க, என்னமோ என்னமோ வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, கார்னே வச்சுக்கலாம். ஒவ்வொரு காரும் குறைஞ்சது வந்து 8 லேருந்து ஒரு 15-20 லட்சத்துக்கு வச்சுக்கலாமே. அப்போது ஒருத்தன் இந்த பிராண்டு 8 லட்சரூபா கார் வாங்குறாங்கன்னா இன்னொருத்தங்க வேற பிராண்டில் 8 லட்சரூபா கார் வாங்குறாங்க. ஒரு எக்ஸ்ன்ற ஒரு காரு, ஒய்ன்ற ஒரு காருன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ன்றவர் வந்து ஒரு பிராண்டு, ஒய்ன்ற ஒரு பிராண்டு. இப்போது எக்ஸ் பிராண்ட் வச்சுருக்கவர் ஒய் பிராண்டை, அதெல்லாம் மைலேஜே கிடைக்காதுங்க, மெயின்டெனன்ஸ் ஜாஸ்திங்கன்னு. ஒய் பிராண்டு இருக்கிற இது வந்து எக்ஸில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு. அப்புறம் எப்படி கார் சேல் ஆகுது? யாராவது ஒரு மோசமான காரை வாங்குவாங்களா? கார் செலவு வைக்கணும்னு நினச்சி யார் வேணால் யாரும் அதை வாங்குவாங்களா சொல்லுங்கள்? அப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலை.
அந்த மனநிலைக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே எல்லா விஷயங்களும் மாறுது. அப்போ எல்லாமே நல்ல காரு தானா? எஸ் நல்ல காரு தான். உனக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை நீ வாங்கு. உனக்கு பட்ஜெட்டுக்கு என்னவோ அது வாங்கு. உனக்கு எதுக்கு மனசில் சட்டுன்னு போடுதோ அதை வாங்கு. அதுக்காக எல்லா பிராண்டும் வாங்க முடியாதுல்ல. அப்போ உங்கள் கண்ணுக்கு அது இஸ் அ பெஸ்ட்டுன்னு தோணுது, அடுத்தவங்க கண்ணுக்கு அது ஒர்ஸ்ட்டுன்னு தோணுது. அப்போ நல்லவன் கெட்டவன் அப்படின்றது உலகத்தில் யாருமே இல்லை. இந்த மனுஷன் நல்லவன் பானா, அவனா நல்லவன் மோசமானவன் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி தான். அப்போ யாரும் நல்லவன் கெட்டவன் இல்லை, எல்லாரும் மனுஷங்க தான். நாக்குக்கு மட்டும் நரம்பு இருந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி டைலாக்ஸ் நம்ம கேட்டிருப்போம். ஏன் நம்மளும் ஒருத்தவங்களுக்கு ஃபேவராக இருந்திருப்போம், இன்னொருத்தவங்களுக்கு நமக்கு எதிராக இருந்திருப்போம். எல்லாருக்கும் நம்ம நண்பனாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லையே. அப்படி எல்லாருக்கும் கடவுளே கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கடவுள் சிலருக்கு பிடிக்கும், அந்த கடவுள் சிலருக்கு பிடிக்கும். எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான அன்பை எல்லா கடவுள் மேலேயும் வச்சுருக்காங்க. அது மாதிரி தான் எல்லாமே. அப்போ நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை முறை நமக்கு ஒரு மனுஷன் சாதகமாக இருந்தால் அவன் நம்ம நல்லவன் நினைக்கிறோம், ஆனால் அதே நல்லவன் நமக்கு பாதகமாக இருந்தால் அவனை கெட்டவன் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம செஞ்சால் சரி, அடுத்தவன் செஞ்சால் தப்பு, இந்த மனப்போக்கு தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தப்பான வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாக அமைஞ்சு நிற்குது. அப்போ இதை எல்லாத்தையும் நம்ம முறிக்கணும். முறிக்கிறதுக்கான வாழ்க்கை தான் நம்ம அன்பே சாயில் இத்தனை விஷயங்களை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. அப்போ ஒவ்வொரு ஆடியோவிலையும் கொடுக்கும்போது ஒவ்வொரு விதமான மெசேஜஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் நான் நம்புகிறேன். அந்த மெசேஜை உறுதிப்படுத்துங்க, கனப்படுத்துங்க, அதில் இருக்கக்கூடிய விஷயத்த ஆய்வு செய்யுங்க. என்னென்ன விஷயங்கள் இதுலேருந்து எடுக்கலாம், என்னென்ன விஷயங்களை வாழ்க்கையில் உபயோகிக்கலாம், எதெல்லாம் பயன்படுத்தலாம், பயன்படுத்தும் போது கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், இதுதான் நம்ம வாழ்க்கையில் மேலும் 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 கற்றுக் கொடுக்குது. ஒரே விதமான அனுபவங்கள் இல்லை. நேற்று ஒரு நாள், இன்றைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களுக்காக உருவாக்கப்பட்ட நாட்கள் தான் இத்தனை நாட்களும். நம்ம என்ன பண்ணுறோம், மேலோட்டமாக நேற்று நான் சோகமாக இருந்தேன், இன்றைக்கி சந்தோஷமாக இருக்க, நாளைக்கு எப்படி இருப்பேன்னு தெரியலன்னு நினைக்கிறோம். ஆனால் சோகத்திலையும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் இங்கே சொல்கிறோம். உங்களுக்கு வரக்கூடிய தோல்வியில் இருந்தும் நீங்கள் பாடத்தை கற்றுக்கலாம். சோகமாக இருப்பதற்கான காரணத்தையும் ஆராய்ச்சியும் பண்ணலாம். ஏன் இந்த சோகம், எதனால் இந்த சோகம், ஏதாவது வந்து நம்ம பிரேக்கை உடைச்சோமா, ரூல்ஸை பிரேக் பண்ணோமா? ரூல்ஸை பிரேக் பண்ணோன்னா நம்மளுடைய டிசிப்ளினை நம்ம இது பண்ணோமா? இந்த நேரம் தான் தூங்கணுமா, இந்த நேரம் தான் எழுந்திரிச்சோமா, இந்த நேரம் தான் இதை பண்ணுமா, அந்த நேரம் தான் அதை பண்ணுமா? இத்தனை விஷயங்களையும் ஒரு மனுஷன் தன்னுடைய ஒழுக்கத்தை ரெண்டு கண்களாக பாதுகாக்கணும். அப்போ நீங்கள் பாதுகாக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களோட அடிப்படை அறிவை நீங்கள் உறுதிப்படுத்துகிறீங்க, அந்த அடிப்படை அறிவை வந்து உபயோகமான விஷயத்துக்கு பயன்படுத்துகிறீங்க. அப்போ அடிப்படையான அறிவை உபயோகமான விஷயத்துக்கு பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கை உபயோகமாக தானே இருக்கும். நம்ம வாழ்க்கை உபத்திரம் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக நமக்கு இருக்குமா, இல்லை உபயோகமான வாழ்க்கையாக இருக்குமா? எந்தெந்த வழிகளை நீங்கள் உபயோகமாக பயன்படுத்துகிறீங்களோ அத்தனை வழிகளும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலத்துக்கு தான் உங்களை அழைச்சிட்டு போகுன்றத உறுதியாக நீங்கள் நம்புங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு ஆசிரியர் இருக்காரு. அந்த ஆசிரியர் அனுபவத்தின் மூலமாக பெறக்கூடிய அத்தனை விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் இந்த ஜென்மத்தில் மட்டும் பிறக்கலை, நீங்கள் இந்த ஜென்மத்தில் மட்டும் இந்த விஷயத்தை அனுபவ பாடமாக கற்றுக்கலை, போன ஜென்மத்திலையும் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அங்கே இருக்கக்கூடிய அனுபவ பாடமும் உங்கள் ஆத்மாவில் பதிவாகி தான் இருக்குது. அந்த ஆத்மாவுக்கு விழிப்புணர்வை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு வந்து சேரலாம். நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் சாதாரண பிரச்சனைகளே, இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் சாதாரண விஷயங்கள், இதெல்லாம் தாண்டி உங்களால் வாழ முடியும். அதுக்கு தான் நம்ம சாயப்பா இங்கே வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சுருக்காங்க.
அதுக்கு தான் நம்ம சாய்ப்பா இந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய ஒரு மன பலத்தையும் ஒரு மன தைரியத்தையும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மனபலத்தையும் மன தைரியத்தையும் நம்ம பயன்படுத்தணுமா வேண்டாமா? அதற்கு தேவையான அத்தனை ஆயத்தம் பணிகளையும் நம்ம செய்யணும். இவங்க சொல்கிறதாலேயோ அவங்க சொல்கிறதாலேயோ எதுவும் மாறப்போவது இல்லை. உங்கள் வாழ்க்கை எப்போ மாறும், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ அதை நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கை மாறும், இல்லைனா வாழ்க்கை மாறாது. ஒரே மாதிரியான வாழ்க்கை சலிப்பை கொடுக்கும். வாழ்க்கை என்றது வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸைட்மெண்ட்டான வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை முடியாது அப்படின்னு சொல்கிற இடத்துல முடியும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த த்ரில் இருக்க பாருங்க, அது சூப்பராக இருக்கும். உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அடித்து சொல்லுவேன் முடியும். இப்போ ஏன் முடியலை அப்படின்னா நீங்களா ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறீங்க, அதுக்கு செயல் வடிவத்தை கொடுக்குறீங்க. நீங்கள் அப்படி கொடுக்கறதால தான் அத்தனை விஷயங்களும் முடியாமலே போயிடுது. நல்லா கேட்டுக்கோங்க, நீங்கள் மட்டும்தான் வாழலை, மற்றவங்க எல்லாரும் வாழுறாங்க. ஏன்னா முடியும் நினச்சி வாழுறாங்க. ஆனால் அந்த முடியும் நினச்சி வாழ்கிறவங்க 10ல் 2 பேர், ஆனால் முடியாது நினச்சி வாழ்கிறவங்க 10ல் 8 பேர். அப்போ மெஜாரிட்டி அதிகமாக நம்ம கூட சேர்ந்து இருக்கிறதால தான் நம்ம முடியாதுன்னு நினைக்கிறோம். நான் நியாயமாக உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தையும் நானே சொல்கிறேன். இது மாதிரி நிறைய சாய்ராம்ஸ் வந்து கேட்கக்கூடியதை, எங்கள் குடும்பம் கூட்டு குடும்பம் என்னை வந்து எல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற அத்தனை மக்களும் நெகட்டிவ் தாட்ஸ் படைத்த மனிதர்கள். அப்போ அவங்களுக்கு நீங்கள் ஒரு சவாலாக நின்று வாழ்க்கையில் உயர்ந்து காட்டணும். வாய்ஸ் அவடால் கூட கொடுக்கக்கூடாது. என்னால் முடியாதுன்னு நினைக்காதீங்க, நல்லா முடியும் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு முடியாதுன்றதுக்கு உண்டான அத்தனை விஷயத்தையும் அவங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க. அதை நான் சொல்கிறேன், உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ரகசியங்கள் காக்கப்படட்டும். ரகசியங்களை வெளியில் சொல்லாதீங்க. ரகசியங்களை நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே இடம் நம்ம சாயப்பாவோட பாதம் மட்டுமே. அங்கே ரகசியத்தை வைங்க, அங்கே ரகசியத்தை காப்பாற்றுங்க. இந்த ரகசியத்தை வேறு யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன்னு அவர் முன்னாடி நீங்கள் வந்து நில்லுங்க. அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. என்ன ஆனாலும் சரி, ஏதானாலும் சரி, என்னுடைய எந்த ஒரு ரகசியத்தையும் யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன் இன்னையிலேருந்துன்னு சொல்லி முடிவு பண்ணுங்க. சொல்லவே சொல்லாதீங்க, எப்பேற்பட்ட விஷயமாக தான் சொல்லாதீங்க. ஏன்னா ரகசியங்கள் சொல்லப்படுறதால உங்கள் பலகீனங்கள் அங்கே வந்து போகுது. இப்போ வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது மற்றவங்க நம்மளை தாழ்த்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ரிசர்ச் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக ஆகும்போது நமக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ இன்னும் பல கட்டத்தை தாண்டணும். நம்மளோட மனசு இப்பயே குழந்தை மனசு தான். யாராவது ஏதாவது சொன்னாங்க நம்மளை பற்றி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அழுகுறமா இல்லையா? நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்க, உன் வாழ்க்கையில் இத்தனை பேர் வந்து உன்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னும்போது நம்ம மனசை விட்டுடுறோம். ஏன்னா நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம குழந்தைங்க தான். ஏன்னா ஏன் மனசை விட்டுடுறோம், ஏன் அழுகுறோம் அப்படின்னா அந்த மனசில் ஆழமான பதிவுகள் ஏற்படுத்தின அந்த கஷ்டங்கள். நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம வாழணுமே, கண்டிப்பாக வாழணுமே, வெற்றிகரமான மனுஷனாக வாழணுமே. பேருக்காக வாழணுமா, ஊருக்காக வாழணுமா, இல்லை நமக்காக வாழணும். இந்த பிரபஞ்சம் நம்மளை நல்ல மடியாக விளா போ விளாந்துட்டு வா, கோப்பையை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுன்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்குது. அதுக்கு நம்ம பதில் சொல்லணுமே. யாராவது நம்ம மேலே பரிதாபப்பட்டோம் அங்கே அப்படின்னா உடனே நம்ம கண்ணீர் வடிக்கிறோம். ஏன்னா அது நம்ம அந்த அளவுக்கு பட்ட அடி. அதுக்காக நம்ம வந்து உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா திருப்பி திருப்பி நமக்கு எதிர்மறை சிந்தனைகள் தானே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால இது எல்லாத்தையும் தயவு செய்து நிறுத்திட்டு
நம்ம இந்த சென்டிமெண்டல் ஃபூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையாண்டு சில பேர், அதில் இருந்து நம்ம வெளியில் வரணும். நம்ம சென்டிமெண்டல் ஃபூல்ஸ் தான், நம்ம இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த சென்டிமெண்டல் ஃபூல்ஸ் அப்படின்றத நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு அடி பள்ளத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது. ஒரு பள்ளத்தில் கீழே விழுந்தால் மண் சரிவுகள் நம்ம மேலே வரும். மண் சரிவுகள் வந்துருச்சுன்னா பிழைக்க முடியாதுல்ல. அப்போது இறக்கப்படக்கூடிய இடத்துல நம்ம இருக்கவே வேண்டாம். நம்ம இறக்கம் காட்டக்கூடிய மனிதர்களாக இருக்கணும். எல்லாரும் என் மேலே இறக்கப்படுங்கன்னு கேட்காதீங்க. சாயப்பா என் மேலே இறக்கப்படுன்னு கேளுங்க. சாயப்பாட்ட கேளுங்க, மனுஷங்கிட்ட கேட்காதீங்க. ஒரு மனுஷன் ஏமாறுறதுக்கு காரணமே இந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்டலான விஷயத்தை கையில் எடுக்கும்போது தான். நமக்கு ஏதாவது ஒரு மனுஷன் நல்ல ஒரு சேஃபாக, நல்ல ஒரு பாதுகாப்பாக, நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருப்பானான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மற்ற மனுஷங்க நமக்கு ஏதாவது வந்து ஒரு அடிமை சிக்க மாட்டான்னு அவன் தேடி வரான். நம்ம நினைக்கிறோம் அவன் வரான், ஈஸியாக போயிடுதான் வேலை. ஒரு அடிமை அவனுக்கு கிடைச்சிட்டான், அவன் நம்ம தலையில் தகினத்துவம் போடுறான், அதுக்கப்புறம் போயிடுறான். இப்படி தான் நம்ம பொழப்பு போயிட்டுருக்குது. ஸோ கடவுள் நல்லவர், சாய்பாவை தாண்டி எந்த சிநேகிதம் இருக்குது யோசிச்சு பாருங்களேன். சாய்பாவை தாண்டி எந்த ஒரு மனுஷன் நல்வழிப்படுத்திட முடியும் நம்மளை? சில பேர் தெய்வத்தை விட்டுட்டு மனிதர்கள்கிட்டயே பின்தொடர்றாங்க. இவர் நல்லவர், இவர் வல்லவர் அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ஒரு மனுஷனை, புரிஞ்சுக்கோங்க. அந்த மனுஷனுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா உங்களை தூக்கி போட்டு போகிறதுக்கு தயங்க மாட்டாங்கன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. இங்கே நிறைய பேரோட கதறல் கண்ணீர் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் உங்கள் மேலே யாரும் இறக்கப்பட வேண்டாம். கடவுள் உங்கள் மேலே இறக்கப்பட்டால் போதும். கடவுளே என் மேலே இறக்கமாக இருங்கள். என்னோட உண்மைக்கு மதிப்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இது மாதிரியான பிரேயர்ஸ் எடுத்து வைங்க. இது வந்து பொதுவான பிரேயர்ஸ். இது நான் செய்யக்கூடிய தப்புகளுக்கு தண்டனை கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுங்க. அது வாழ்க்கைக்கு அழகு, வாழ்க்கைக்கு வெளிச்சம். அதை தாண்டினா ஒரு எந்த ஒரு வெளிச்சமும் இங்கே இல்லை. இதை இந்த வழியில் போனால் தான் வெளிச்சம் கொஞ்சம் கிடைக்கும். ஆரம்பத்தில் மங்களாக இருக்கும், போக 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 பிரைட் கொடுக்கும். ஆனால் பொய்யான வாழ்க்கை எப்படி இருக்கும்? போகும்போது வெளிச்சம் ஸ்டார்ட் ஆகும், போக 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 மறையும். அதாவது நம்ம இருட்டான பிளேஸில், நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், நம்ம டூ வீலர் ஓட்டும் போது நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெளிச்சம் இருக்கும், பின்னாடி பார்த்தா கும் இருட்டு இருக்கும். இந்த கும் இருட்டையாக நம்ம தாண்டணும் அப்படின்ற தாட்டு. ஸோ பின்னாடி இருட்டு, முன்னாடி வெளிச்சம், இது கடவுளுடைய விஷயங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், டிம்மாக தான் இருக்கும். ஆனால் போக 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 தான் ஒரு பளிச்சுன்னு ஒரு தோற்றங்கள் வந்து நிற்கும். நம்ம எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழணும் தெரியுமா? ஆனால் இங்கே எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம் தெரியுமா? இதெல்லாம் நாளைக்கு நம்ம இறந்ததுக்கப்புறம் நீதிபதிகள் தீர்மானிப்பாங்க. உனக்கு என்னையா நான் குறை கொடுத்தேன், ஏன்யா நீ இப்படி பண்ணேன்னா அந்த இடத்துல நீங்கள் காரண காரியத்தை சொல்லி தப்பிக்கவே முடியாது. ஏன்னா எல்லா கணக்கு வழக்குகளும் சுத்தபத்தமாக இருக்கும். ஒரு கணக்கு கூட்டவும் முடியாது, ஒரு கணக்கு அழிக்கவும் முடியாது, மல்டிப்ளை பண்ணவும் முடியாது, கழிக்கவும் முடியாது. ஸோ கடைசி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா தப்பிக்கவே முடியாது. அந்த இறுதி நாள், இறுதி தீர்ப்பு, அந்த தீர்ப்பினால் நாம் சந்தோஷம் அடையணும். அந்த தீர்ப்பினால் நம்ம மனசு நொந்து போயிடக்கூடாது, கதறி அடக்கூடாது. இன்னும் நாட்கள் இருக்குது, சிறப்பாக செயல்படன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ரா. ஓம் சாய்ரா, சாய்ரா, ஓம் சாய்ரா, சாய்ரா.